ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம லவ்லி ரைட்டரில் எபிசோட் 6 பார்க்க போகிறோம். நம்ம ஜீன் வந்து அப்படி ஹாலுக்கு வந்துட்டுருக்கான். அங்கே நப்ஸுப்போ தம்மும் உட்காந்துட்ருக்காங்க. தம் கேட்குறான், என்ன நீ அதுக்குள்ளே சீக்கிரம் எழுந்துட்ட அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜீன் சொல்கிறான், என்ன நான் சீக்கிரமே தூங்கிட்டேன் காலையில் 4 மணிக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ தம் ஷாக் ஆகிட்டு, 4 மணி என்ன உனக்கு சீக்கிரமா அப்படின்னு கேட்குறான். அப்போ நப்ஸுப்போ வந்து ஜீனோட தலையை தொட்டு பார்த்துட்டு, நீங்கள் என்ன தலையை சரியாகவே காய வைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் தலையை வந்து கோதி கொடுத்துட்ருக்கான். இதை தம் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கான். அப்போ ஜீன் வந்து அவனோட கையை எடுத்து விட்டுட்டு, அதுவாகவே காஞ்சிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜீன் வந்து தம்ட்டே கேட்குறான், நீங்கள் எதுக்கு இன்றைக்கி வந்தீங்க மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு தம் சொல்கிறான், இன்றைக்கி நப்ஸுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குது, நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்போ ஜீன் வந்து நாங்கள்லாம் வரலாமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு தம் சொல்கிறான், கண்டிப்பாக உனக்கு ட்விட்டரில் தான் ஃபாலோவர்ஸ்லாம் கூடிட்டே இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜீன் வந்து ஓகே, நான் என்னோடய கண்ணுக்கு லென்ஸ் போட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நப்ஸுப் கேட்குறான், ஜீன் நீங்கள் இன்னும் சாப்பிடலல்ல அப்படின்னு சொல்கிறான். தம் சொல்கிறான், நப்ஸுப் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் தனியாக எடுத்து வச்சுருக்கான், நீ போய் சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே நானும் நப்ஸுப்பும் கொஞ்சம் டிஸ்கஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ நப்ஸுப் வந்து தம்மை பார்த்து முறைக்கிறான், அவனை போ சொல்கிறான்னு. ஜீன் வந்து நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டுருக்கான். அப்போது தம் வந்து நப்ஸுப்ட்டு சொல்கிறான், அடுத்த தடவை நீயும் ஜீனும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோவெல்லாம் ஷேர் பண்ணனா பார்த்து ஷேர் பண்ணு, நம்ம பாஸ்க்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிரும், இப்போ ஒன்றும் பெருசாகலை, பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ நப்ஸுப் கேட்குறேன், நான் என்ன பண்ணுறது, ஜீன் ரொம்ப க்யூட், என்னால் ஷேர் பண்ணாமல் இருக்க முடியல ஃபோட்டோஸை அப்படின்னு சொல்கிறான். தம் வந்து கடுப்பாயிட்டு, உனக்கு வேணுங்கிறத மட்டும்தான் நீ பண்ணுற, உன்னோட கெட்ட சைடை யாருமே பார்த்ததில்ல, ஜீன் இருக்கும்போதுலாம் நீ மரியாதையாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு தம் வந்து நப்ஸுப் சொல்கிறது மாதிரியே சொல்லி காட்டுறான். அப்போ நப்ஸுப் வந்து கோவப்பட்டு முறைக்கிறான் அவனை பார்த்துட்டு. அடுத்ததான் நப்ஸுப்பையும் ஏயும் வச்சுட்டு க்ளோஸாக நின்றுட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அங்கே தான் ஜீனும் தம்மும் நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ தம் வந்து ஜீன்ட்ட கேட்குறான், உனக்கு இதை பார்க்குறதுக்கு பொறாமையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஜீன் வந்து கோவப்பட்டு, நான் உன்னை உதச்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திடுறாங்க, எல்லாரும் பார்த்துடுறாங்க இவனை. அப்போ தம்மும் ஜீனும் எல்லாட்டையும் சாரி கேட்குறாங்க. அப்போ ஜீன் வந்து, நான் காஃபி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்கிறான். அப்போ தம் சொல்கிறான், நீ சீக்கிரம் போயிட்டு வா, இல்லைனா உன்னையை பார்க்கலன்னா நப்ஸுப் வந்து என் மேலே தான் கோவப்படுவான் அப்படின்னு தம் சொல்கிறான். அதுக்கு ஜீன் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் நப்ஸுப்பும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா ஜீன், நாங்கள் நம்பிட்டோம். அடுத்ததான் அந்த இடத்துக்கு டிஃபி வரா, ரெண்டு பேரும் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறத பார்த்துட்டு ரெண்டு பேரும் க்யூட்டாக இருக்காங்கல்ல அப்படின்னு அவ சொல்கிறா. அதுக்கு தம் சொல்கிறான், அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறதுக்கு அவங்க ஏதோ நம்ம பசங்க மாதிரி, நம்ம அப்பா அம்மா மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறான். ஆசையை பாரு நம்ம தம்க்கு. அப்போ டிஃபி சொல்கிறா, எனக்கு ஒன்றும் வயசாகலை அப்படின்னு அவ சொல்கிறா. அடுத்ததாக ஜீன் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்ருக்கான். அங்கே உள்ள ஒர்க் பண்ணுறவ வந்து 180 ஆச்சு ரெண்டு காஃபிக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ ஜீனுக்கு வந்து அது ஃபஸ்ட்டு கேட்கவே இல்லை, அவன் புக்கெல்லாம் ரீட் பண்ணிகிட்டே இருக்கான். அவள் சார் சார்னு அவள் கூப்பிட்டுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் பார்க்குறான், அந்த இடத்துக்கு வந்து மோக் வரான், ஜீனுக்காக அவன் பே பண்ணுறான். அப்போ ஜீன் கேட்குறான், மோக்கிட்ட, நீ எதுக்கு எனக்காக பே பண்ணுற, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். அப்போ மோக் சொல்கிறான், நீங்கள் வந்து ட்ராமாவில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுனால நான் அதுக்கு நன்றி கடன் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கூட உட்காடுறான். அப்போ மோக் வந்து ஜீன்ட்டு கேட்குறான், நம்ம அவ்வளோவா பேசுனதே இல்லைல்ல, உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜீன் வந்து, எனக்கு 26 சொல்கிறான், உங்களை பார்க்குறதுக்கு வந்து சின்ன பையன் மாதிரி நீங்கள் இருக்கீங்க, ஏதோ ஸ்கூல் படிக்கிற மாதிரி அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ ஜீன் வந்து சிரிச்சுட்டே, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் அப்படின்னு சொல்கிறான். நீ எதுக்கு பாய் லவ் ட்ராமாலாம் நடிக்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கு மோக் சொல்கிறான், என்னோடய சிஸ்டர் தான் அப்படி நடிக்க வச்சுட்டா, அவள் வந்து உங்களோட பெரிய ஃபேன், உங்களோட ஆட்டோகிராஃப் வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தா, நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டுதாங்க அப்படின்னு மோக் சொல்கிறான். அப்போ ஜீனும் ஓகேன்னு சொல்லிட்டு, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போகிறான். அப்போ வந்து மோக் வந்து அவனோட கையை பிடிக்கிறான், ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொல்கிறான் அவன் ஜீன்ட்ட, நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன், நீங்கள் 8 கொஞ்சம் தள்ளியே இருங்க, அவன் உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தா நான் அவனுக்கு பதிலாக சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜீன் வந்து, நீ எதுக்கு அவனுக்கு பதிலாக சாரி கேட்குற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மோக் வந்து சிரிக்கிறான். அடுத்து வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட் வெளியில் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போது அங்கே நப்ஸு வந்துடுறான். ரெண்டு பேரும் சேர்ந்து வரதை பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் பொறாமல் தெரியுது. உன்னை அங்கே தேடுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு மோக்கிட்ட சொல்கிறான் வேணுன்னே. அப்போ மோக் வந்து, நான் சொன்னது மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்புறான். அப்போ நப்ஸுப் வந்து மூஞ்சியை சோகமாக வச்சுட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் எதை பற்றி பேசுனீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போது ஜீன் வந்து, ஒன்றும் இல்லை, அவளோட சிஸ்டருக்கு வந்து என்னோடய ஆட்டோகிராஃப் வேணுமா அப்படின்னு அவன் சொல்லி சமாளிக்கிறான். அப்போ நப்ஸுப் சொல்கிறான், ப்ளீஸ் ஜீன், இனிமேல் தெரியாதவங்கள்ட்டலாம் யார்ட்டையுமே பேசாதீங்க, இது ஆபத்து அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜீன் கேட்குறான், நான் என்ன 10 பையனா அப்படின்னு கேட்குறான். அப்போது நப்ஸுப் சிரிச்சுட்டே, பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணுறான். அப்போ ஜீன் வந்து கோவப்பட்டுட்டே, நான் உன்னை உதச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நப்ஸுப் வந்து, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தொட்டுட்டே வரானா. அப்போ ஜீன் வந்து, என்னை தொடாத அப்படின்னு அவன் கோவப்படுறான். அடுத்ததாக தம்மோட கார் வந்து திடீர்னு நின்றுச்சு. அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல. அவன் வந்து பார்த்துட்ருக்கான். அப்போ டிஃபி கரெக்டாக வரானா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்துட்டு ஏதோ சரி பண்ணிகிட்ருக்கான். அப்போது டாப் வந்து கிழிஞ்சிருச்சு.
குட்டிஃபி வந்து ஷை ஆகிட்டு முழிச்சிட்டு இருக்கா என்ன பண்ணேன்னு. அப்போது தம் சிரிச்சே நான் தைச்சு தரேன் கொடு அப்படின்னு கேட்குறான். அப்போ தம் வந்து டிஃபிக்கு டாப்ஸ் வந்து தைச்சி கொடுக்குறான். இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபி கேட்குறா. அப்போ தம் சொல்கிறான், ஆமாம் எனக்கு தெரியும், ஆனால் உன்ன மாதிரி கார் சரி பண்ணலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ டிஃபி சொல்கிறான், நான் சின்ன வயசில் எங்கள் அப்பாவுக்கு நான் இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தம் சொல்கிறான், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறேன், உன்னோட வீட்டில் வந்து உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு தம் சொல்கிறான். அதுக்கு டிஃபி சொல்கிற, அதெல்லாம் இல்லை, எனக்கு முன்னால் வந்து கேர்ள்ஸு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவள் வந்து முன்னால் லெஸ்பியனாக இருந்திருக்கா. நான் முன்னால் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்ததாலேயோ என்னமோ எனக்கு தெரியல, நான் அப்படி பண்ணுறது வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல, அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போ தம் சொல்கிறான், இப்போ உனக்கு யாரை பிடிக்கும், உனக்கு இப்போ பிடிச்சிருந்தா உங்கள் அம்மா ஏற்றுப்பாங்களா அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு டிஃபி சொல்கிறா, இப்போ எங்கள் அம்மா இல்லை அப்படின்னு டிஃபி சொல்கிறா. அப்போது தம்மும் அவனோட ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான், என்னோடய பேரண்ட்ஸும் ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ டிஃபி வந்து அவனை தட்டி கொடுத்துட்டு காரை வந்து சரி பண்ணிடுறா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிடுறா. அடுத்ததாக ஜீனோட ரூமில் காட்டுறாங்க. ஜீன் வந்து ஒவ்வொரு திங்ஸாக இது உனக்கு இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரிச்சிட்ருக்கான். அப்போ நப்ஸுப் வந்து ஜீனே பார்த்து ரசிச்சிட்ருக்கான். ஜீன் வந்து ரெண்டு ஜூஸ் பாட்டில் வந்து கொடுக்குறான், இது நீ தான் வாங்கின அப்படின்னு சொல்கிறான். அப்போ நப்ஸப் வந்து ஜீன்கிட்ட கொடுக்குறான், நான் ஒன்று வந்து உங்களுக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அப்போ ஜீன் வந்து எனக்கு வேணாம் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்குறான். அப்போ நப்ஸப் வந்து அந்த ஜூஸை ரசிச்சு குடிக்கிறான், இது டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் குடிச்சு பாருங்கள் என்னோடது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜீனும் நப்ஸப் குடித்தா அதே பாட்டிலில் குடிச்சிட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னு ஜீன் சொல்கிறான். அப்போ நப்ஸப் சிரிச்சிட்டே, நீங்கள் இப்போ என்னை கிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜீன் ஷாக் ஆகிட்டு, இல்லை நான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ நப்ஸப் வந்து, சரி நீங்கள் அதை மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜீன் சொல்கிறான், நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன் 3 நாளைக்கு, 2 நைட்டு நீங்கள் இருந்துருவல்ல, நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் கேட்குறான். அதுக்கு நப்ஸப் சொல்கிறான், நான் தனியாக இருக்க ஓகே இல்லை எனக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போது ஜீன் சொல்கிறான், உனக்கு வயசு எத்தனைன்னு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நப்ஸப் செல்லக்குட்டி சொல்கிறான், நான் வந்து தனியாக இருப்பேன், உங்களை மிஸ் பண்ணால் நான் மெசேஜ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜீன் சொல்கிறான், முக்கியமானது இல்லைன்னா நான் உனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜீன் வந்து ரூமுக்கு கிளம்ப போகிறான், இது என்னோடய பாட்டில், இதுதான் உங்களோடது, இல்லைனா நீங்கள் ரெண்டையுமே எடுத்துக்கோங்க, அந்த பாட்டிலை நீங்கள் குடித்ததுனால அதுவும் உங்களோடது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜீன் வந்து முறைச்சிட்டே அவனோட பாட்டிலை மட்டும் அந்த புது பாட்டிலை வந்து எடுத்துகிட்டு போகிறான் ரூமுக்கு. அப்சப் வந்து ஜீன் குடித்த அதே பாட்டிலை வந்து அவன் வந்து குடிச்சிட்ருக்கான். இப்போது ஜீனோட அம்மாவை காட்டுறாங்க. ஜீன் வந்து மெதுவாக அப்படி சைலண்ட்டாக வந்துட்டு அவனோட அம்மாவை வந்து பயம் காட்டுறான். அப்போ ஜீனோட அம்மாவும் பயப்படுறாங்க. அப்போ ஜீன் சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜீனோட அம்மா வந்து ஜீனை மாரியே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் சொல்கிறான், உங்களுக்கு சுகர் இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு சத்தான ஒரு கேக் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஜீன் வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறான் அவங்க அம்மா கூட, நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜீனோட அம்மா சொல்கிறாங்க, நான் பாய் நாவலை பற்றி தான் ஒன்று டைப் பண்ணிகிட்ருக்கேன், உங்கள்கிட்ட எனக்கு கொஞ்சம் டவுட் கேட்கணும்னு அப்புறம் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் ஜீனோட ஃபேமிலி ஃபுல்லாக உட்காந்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜீனோட அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க, நீ என்ன சாப்பிட்றதே இல்லையா, அவ்வளோ ஒல்லி ஆகிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜீன் சொல்கிறான், நீங்கள் என்கிட்ட ரூமுக்கு வந்து பார்க்கணும், அப்புறம் நீங்கள் சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவீங்க, அவ்வளோ நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ ஜீனோட அம்மா சொல்கிறாங்க, உனக்கு வயசாகிட்டே போகுது, உன்னோட அப்பா அம்மா உனக்கு எப்போவுமே லாஸ்ட் வரைக்கும் இருக்க முடியாதுல்ல, உனக்கு ஜோடியை தேடுறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜீன் வந்து சிரிச்சிட்ருக்கான். அப்போ ஜீனோட அப்பா சொல்கிறாங்க, நீ கதை தானே எழுதிட்டுருக்க, அதை இங்கே உட்காந்துட்டே எழுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜீன் சொல்கிறான், நான் அந்த இடத்த வாங்கி போட்டேன், அப்புறம் அது வேஸ்ட்டாயிரும்ல அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜீனோட பிரதர் கேட்குறான், உன்னோட ட்ராமாவில் வந்து எந்த ஹீரோயின் ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜீன் சொல்கிறான், அந்த ஹீரோயினே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜீனோட அப்பா வந்து கடுப்பாயிட்டு இருமுறாங்க, ஃபஸ்ட்டு எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் ஜீன் வந்து ரூமில் இருக்கான். அப்போ அவனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, என்னதுன்னு பார்த்தா இவனும் அம்மாவும் இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தான்ல அந்த ஃபோட்டோக்கு வந்து நப்ஸுப் வந்து ஜீன் ரொம்ப க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கான். அப்போ ஜீன் வந்து ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கான். அப்போ அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, நப்ஸுப் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு. அப்போ நப்ஸுப் வந்து ஜீனுக்கு மெசேஜ் பண்ணுறான், தூங்கிட்டீங்களா அப்படின்னு அனுப்புகிறான். அப்போ ஜீன் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ நப்ஸுப் வந்து, நான் உங்களை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். அதுக்கு ஜீன் வந்து, என்ன காமெடியா, நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லை முக்கியமானது இல்லைன்னா நான் உனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன்னு அப்படின்னு அவன் கேட்குறான். அதுக்கு நப்ஸுப் சொல்கிறான், இப்போ நீங்கள் ரிப்ளை தானே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். இப்போ ஜீன் சொல்கிறேன், நான் முக்கியமானதுன்னு நினச்சி தான் நான் அனுப்பினேன், நான் இப்போலேருந்து அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நப்ஸுப் வந்து, அலற மாதிரி ஸ்டிக்கர் அனுப்பிட்டு நீங்கள் என்கிட்ட ரொம்ப வெறுப்பாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜீன் சிரிச்சிட்டே, நான் எப்போ அப்படி பண்ணேன், நீ சீக்கிரம் தூங்கப்போ லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் வந்து அனுப்புகிறான். நப்ஸுப் சொல்கிறான், எனக்கு இன்னும் தூக்கம் வரல, நான் உங்களுக்கு கால் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜீன் வந்து, வேணான்னு சொல்கிறான். அப்போ நப்ஸுப் சொல்கிறான், நீங்கள் அடிக்கடி உங்களோட ஃபோட்டோவெல்லாம் இப்படி போடாதீங்க, எனக்கு உங்களை மற்றவங்க வந்து பார்க்கக்கூடாது,
எனக்கு உங்களை நினச்சா கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜீன் சிரிச்சிட்டே நான் வாமிட் பண்ண போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் மறுநாள் காலையில் தான் காட்டுறாங்க. அப்போ ஜீன் வந்து நல்லா குரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்போ முழிச்சிட்டு மொபைல் எடுத்து பார்க்குறான், நப்ஸ் இப்போ வந்து தூங்கிட்டீங்களா குட் நைட் அப்படின்லாம் அனுப்பியிருக்கான். அப்போ ஜீன் வந்து அதை பார்த்துட்டு அப்படி சிரிச்சிட்டே அவன் வந்து திருப்பி தூங்கிடுறான். அப்போ ஜீனோட அம்மா வந்து கதவை தட்டிகிட்டே இருக்காங்க. நீ இந்த கேக் வந்து யாருக்கு வாங்கி வச்சுருக்கேன்னு கேட்குறாங்க. அப்போ ஜீன் சொல்கிறான், நான் அந்த ஆன்ட்டிக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜீனோட அம்மா வந்து நீ சீக்கிரம் போய் கொடுத்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜீன் வந்து க்யூட்டாக அந்த பெட்டில் வந்து தவழ்ந்து வந்துட்டே எழுந்திருக்கிறான். அதை பார்க்குறதுக்கு செம க்யூட்டாக இருக்குது. அப்போ ஜீன் வந்து அந்த ஆன்ட்டிக்கு கேக் கொடுக்க போயிட்டுருக்கான். அப்போ காரில் வந்து ஒருத்தர் நிப்பாட்டுறான். அப்போ ஜீன் வந்து அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவன் பேர் வந்து நுயங். அவன் வீட்டுக்கு தான் அப்போ ஜீன் போகிறான். இப்போ ஜீன் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். செம பெருசாக இருக்குது. அங்கே உள்ள ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்கான். அப்போது ஒரு ஃபோட்டோ வந்து அவன் ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கான். அப்போது அந்த ஆன்ட்டி வந்து நீ எப்போ வந்த என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் போன வருஷம் எடுத்தோம். அதில் அப்பாவுக்கு பக்கத்தில் உள்ளது நப்சுப் தான், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போது ஜீன் வந்து நப்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கான். அப்போது அவனுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு போகுது. ஒரு பெரிய பையன் வந்து ஒரு குட்டி பையனை பிடிச்சிட்ருக்கான் நப்சுப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு வந்து ஞாபகம் வருது. அப்போ அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, நப்சுப் வந்து போன வருஷம்தான் வந்தான். அவன் இங்கே வந்ததுக்கப்புறம் உன்னை பற்றியே கேட்டுட்டு இருந்தான். இப்போ வந்து அவன் ஆக்டர் ஆகிட்டான், ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருக்கான் அப்படின்னு அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க. இப்போ ஜீன் வந்து எனக்கு அவனை ஞாபகம் இருக்குது, நான் அவனோட ஃபோட்டோவெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க, நப்சுப் வந்து ஆக்டராக நடிக்கிறது வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல, அதனால் அவனோட கடைசி பேரை அந்த குடும்ப பேரை வந்து அவன் எடுத்துட்டான் அவன் பேர்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல அப்படி ஜீனுக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த ஆன்ட்டி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜீனுக்கு வந்து புரிஞ்சிருச்சு, இவங்களோட பையன்தான் நப்சுப்னு. அவன் டென்ஷன் ஆகிட்டு நான் இப்போ உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிடுறான். அப்போது அந்த வீட்டில் வந்து இன்னொரு ஃபோட்டோவும் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க, அதை காட்டுறாங்க. நப்சுப்பும் ஜீனும் சின்ன வயசில் இருக்கும் போது ரெண்டு பேர் ஃபேமிலியும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அதை நமக்கு காட்டுறாங்க. ஜீன் வந்து காரில் கிளம்பலான்னு போயிட்டுருக்கான். அப்போ காரை திடீர்னு நிப்பாட்டிட்டு ஜீனால் அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவன் பயங்கரமாக அழுதுட்டுருக்கான். அப்போது நப்சுப் வந்து மெசேஜ் பண்ணுறான், நீங்கள் எதுக்கு எனக்கு ரிப்ளையே பண்ணல, எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு அவன் அனுப்புகிறான். இப்போ ஜீன் வந்து எதுக்கு அழுதுட்டுருக்கான்னா, நப்சுப்புக்கும் ஜீனுக்கும் சின்ன வயசுலேயே ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். ஆனால் ஜீனுக்கு வந்து நப்சுப்பை இப்போ ஞாபகம் இல்லை பெருசானதுக்கப்புறம். நப்சுப்புக்கு வந்து ஜீனை வந்து யாருன்னு தெரிஞ்சிருக்கு, ஞாபகம் இருக்குது. ஆனால் அவன் வந்து அதை மறைச்சிட்டு அவன்கிட்ட சொல்லாமல் பழகியிருக்கான். இப்போ ஜீன் வந்து ஃபாஸ்ட்டாக ரூமுக்கு வரான். அப்போ நப்சுப் கேட்குறான், என்ன நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ ஜீன் வந்து செம்மையாக கோவப்பட்டு, நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு நாளைக்கு ஒழுங்காக நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ நப்சுப் வந்து செம்மையாக ஷாக் ஆகிட்டு, எதுக்கு நீங்கள் தானே இங்கே தங்கிக்கலான்னு சொன்னீங்க அப்படின்னு அவன் கேட்குறான். அப்போ ஜீன் சொல்கிறான், அதான் உனக்கு தங்குறதுக்கு நிறைய இடம் இருக்குல்ல, நீ எதுக்கு இங்கே தங்கணும், உனக்கு ஏற்கனவே என்ன தெரிஞ்சிருக்கு, மறந்துட்டேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் நீ என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் வந்து அழுதுகிட்டே கோவப்பட்டுட்டு நப்சுப்போட ஷர்ட்டை பிடிச்சிட்டு கேட்குறான். நப்சுப்போ ரொம்ப சோகமாயிட்டு, என்கிட்ட காரணம் இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜீன் வந்து கோவப்பட்டுட்டு, என்ன காரணம், நீ இவ்வளோ நாள் என்கிட்ட போய் சொல்லிவிட்டு என்னை வச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்திருக்க, நீ மட்டும் அந்த ஆன்ட்டியோட பையனாக இல்லைனா நான் உன்னை அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நப்சுப் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு, என்னை அடிங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜீன் வந்து என்னை அடிக்கிறதுக்கு தூண்டி விடாத அப்படின்னு சொல்கிறான். அப்போ நப்சுப் கேட்குறான், இது என்னோட தப்பு தான், என்னை அடிக்கிறதுனால நீங்கள் கூல் ஆவீங்கன்னா என்னை அடிங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜீன் வந்து அவனோட ஷர்ட்டை விட்டுட்டே அழுதுட்டு இருக்கான். அப்போ நப்சுப்பும் அழுதுட்டு ஜீனோட ஃபேஸை வந்து தொடுறதுக்கு ஒரு கையால் அப்படி தொட வரான். அப்போது ஜீன் வந்து திரும்பிக்கிறான், ஒழுங்காக என்னோடய இடத்த விட்டுட்டு நீ போ அப்படின்னு சொல்கிறான். நப்சுப் சொல்கிறான், நான் என்கிட்ட ஒரு காரணம் இருக்குது, நான் அதை சொல்லாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ ஜீன் வந்து நப்சுப்பை கோவப்பட்டு தள்ளி விடுறான், இவ்வளோ நாள் நீ இந்த உண்மையை மறைச்சிட்டு என்னை இருட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்திருக்க, நான் இன்மையும் நீ சொல்கிறத நம்புவேன்னு நினைக்கிறியா, நீ இப்போ இந்த இடத்த விட்டுட்டு போகலன்னா நான் செக்யூரிட்டிக்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் வந்து அவனோட ரூமுக்குள்ளே போயிட்டு அவன் இந்த வீட்டை விட்டு காலி பண்ண போயிட்டுருக்கான். அப்போ நப்சுப் வந்து பயந்துட்டு, எங்கே போகிறீங்க ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பிடிக்கிறான். அப்போ ஜீன் வந்து அவனை தள்ளி விட்டுட்டு, நீ இந்த இடத்த விட்டுட்டு காலி பண்ணலனா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் வந்து போயிட்டுருக்கான். அப்போ நப்சுப் வந்து, எனக்கு ஒரு காரணம் இருக்குது நான் சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ ஜீன் கேட்காம அந்த இடத்த விட்டுட்டு கிளம்பிடுறான். இப்போ நப்சுப்க்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவன் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். அப்போ ஜீனும் ஒரு ரூமில் உட்காந்துட்டு அவனும் கத்திட்டே அழுதுட்டு இருக்கான். இப்போ நப்சுப் வந்து ஜீனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான், ஆனால் ஜீன் வந்து எடுக்காமல் அவன் வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்கான். இப்படியே இந்த எபிசோடை எண்ட் பண்ணுறாங்க.